வணக்கம். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம போஸ்ட் ஆஃபீஸ், ரயில்வே, வருமான வரித்துறை வேலை வாய்ப்பு பற்றின அறிவிப்பு பார்க்க போகிறோம். மொத்த காலி பணியிடங்களே பார்த்திங்கன்னா 6500 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. பேசிக் சேலரி 56,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. சிபிஐ, ஐபி, இன்கம் டேக்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தும் கூட ஜாப்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். பெண்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது. அவங்க ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பர்மனெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப், ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாங்க. தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள் தான். இந்த ஜாபுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு அருமையான பார்ட் டைம் ஜாப் பற்றின விளம்பரம் பார்த்துடலாம். பார்ட் டைம் ஜாப், வீட்டிலேருந்தே வேலை பார்க்கலாம். இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேணாம். நீங்கள் பார்ட் டைம் அல்லது ஃபுல் டைம், உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைமில் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணால் போதும். உங்கள்கிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலும் அதை நல்லா யூஸ் பண்ணுற நாலேஜும் உங்களுக்கு இருந்தால் போதும். இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா 18 வயது நிறைவடைந்திருக்கணும், 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிற ஆண்கள், பெண்கள், வேலை தேடுபவர்கள், வேலைக்கு செல்பவர்கள், இல்லத்தரசிகள், கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் உட்பட அனைவரும் வந்து இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான், தாராளமாக அப்ளை பண்ணலாம். பாசிவ் இன்கம் அட் லைஃப் டைம் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு நல்ல ஜாப். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற பீப்புள்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில்ஸ், லிங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களை வந்து ஒரு ஜூம் மீட்டிங்கில் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த மீட்டிங் நீங்கள் ஃபுல்லாக அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இல்லைனா நீங்கள் அடுத்த ஜாப் தேடி போயிட்டே இருக்கலாம். இது வந்து ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்னை பொறுத்த வரைக்கும், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இது அந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா கம்பைன்டு கிராஜுவேட் ட்ரெவல் எக்ஸாமினேஷன் 2021 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 23 ஓப்பன் பண்ணுறாங்க. 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜனவரி 23, 2022 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதுக்கான ஃபீஸ் எல்லாமே ஆன்லைனில் தான் பே பண்ணணும். உங்களுக்கான எக்ஸாமினேஷன், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 2022 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் எக்ஸாமினேஷன் டு பி நோட்டிஃபைட் லேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அனௌன்ஸ்மெண்ட் பின்னாடி கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ், ரயில்வோ, இன்கம் டேக்ஸ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் இல்லாமல் இந்தியாவில் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து வேகன்சிஸ் இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீஸ், இன்டெலிஜென்ட் ப்ரியூ, ஐபின்னு சொல்லுவாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறையா அமைப்புகளிலேருந்து வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஆஃபீஸஸ் அண்டர் UNCNAG, நெக்ஸ்ட் அதர் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் தான் வேகன்சிஸ் ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன போஸ்ட்டுக்காக அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் ஆடிட், அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், இந்த மாதிரி கிராஜுவேட் லெவலில் இருக்க போஸ்டிங்ஸ் வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் போஸ்ட் அண்ட் அசிஸ்டன்ட், ரிசர்ச் அசிஸ்டன்ட், டிவிஷனல் அக்கௌண்டன்ட், சப் இன்ஸ்பெக்டர், ஆடிட்டர், அக்கௌண்டன்ட், சப் இன்ஸ்பெக்டர், டேக்ஸ் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி நிறைய விதமான போஸ்ட்டுகள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குரூப் பி, அது எந்த கிளாஸிஃபிகேஷனில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரூப் பி எக்ஸாமா இல்லை குரூப் சியா, இந்த கேட்டகரியில் வரும் அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டும் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஜாபுக்கு பார்த்திங்கன்னா 18-30 வயதுக்குள்ளே அப்ளை பண்ணும், ஒரு சில ஜாபுக்கு 20-30 வயதுக்குள்ளே, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டும் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கிங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 69 பேஜஸ் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம பார்த்தோன்னா 1 ஹவருக்கு மேலே வீடியோ லென்த்தாக போயிடும். ஸோ நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே பழைய மாதிரி அந்த கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்களுடைய இப்போ 18-30 வயதுக்குள்ளே ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கம்யூனிட்டியில் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் அதிகப்படுத்திக்கலாம், பிடபிள்யூபிடியாக இருந்தால் 10 வருஷம் அதிகமாக, அதாவது பிடபிள்யூபியில் அன்ரிசர்வ்டு 10 வருஷத்துக்கும், பிடபிள்யூடியில் ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் 13 வருஷமும், பிடபிள்யூடியில் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 15 வருஷமும் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தால் 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கன்ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் தரவை செக் பண்ணிக்கிங்க.
இப்போ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வைஸ் பார்த்துடலாம். அதாவது அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர், ஆடிட் ஆஃபீஸர் அண்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர். இந்த போஸ்ட்டுக்கு எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசரபிள் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அந்த இது கேட்டகரி டிகிரி முடிச்சிருந்தோம், அது டிசரபிளாக சொல்லியிருக்காங்க. பட் அது இம்பார்ட்டன்ட் இல்லை, நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு தரலாமா அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கும் பேச்சுலர் டிகிரி 60% மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கணும். மேக்ஸ் வந்து 12th மேக்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா பேச்சுலர் டிகிரி எனி சப்ஜெக்ட் வித் ஸ்டாட்டிக்ஸோடு படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி போஸ்ட்டுக்குமே வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜூனியர் ஸ்டாட்டிஸ் ஆஃபீஸர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2, அதுக்கு பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி எனி சப்ஜெக்ட் வித் ஸ்டாட்டிக்ஸ், அதில் வந்து ஸ்டாட்டிக்ஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு டிகிரி பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் இன் நேஷனல் கம்பெனி லா அப்பலேட் ட்ரிபுனல் இது கொடுத்துருக்காங்க. இதில் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனாகவே டிகிரி முடிச்சிருந்தா போதும். டிசபிள் குவாலிஃபிகேஷன் டிகிரி இன் லா முடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்கிறாங்க. இங்கே நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மற்ற ஆல் அதர் போஸ்ட்டுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி மேக்ஸிமம் எல்லாமே பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான், தாராளமாக அப்ளை பண்ணணும். இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ssc.nic.in அப்படிங்கிற இந்த எஸ்எஸ்சியோட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து 100 ரூபா சொல்லியிருக்காங்க. இதில் உமன் ஹேண்டிடேட்ஸ், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, இஎஸ்எம் இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் இல்லை, அவங்க ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸுமே வந்து ஆன்லைனில் தான் பே பண்ணணும் அதையும் சொல்லியிருக்காங்க. சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இந்த மாதிரியான இடங்களில் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த சென்டர் வேணுமோ அதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டயர் 1 கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், டயர் 2 கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், டயர் 3 பார்த்திங்கன்னா பென் அண்ட் பேப்பர் மோட் டிஸ்ட்ரிப்டிவ் பேப்பர் எக்ஸாமினேஷன், டயர் 4 பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அல்லது டேட்டா என்ட்ரி ஸ்கில் டெஸ்ட்டுன்னு சொல்லி வைக்கிறாங்க. இது எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணணும். உங்களுடைய சிலபஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே. என் ஜாப் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நாம் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.